வந்தாச்சு. இன்னைக்கு என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னை மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு வராங்க. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேங்க. அது மட்டும் இல்ல, பல பேர் உங்களுடைய ஆதரவை வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதுல குறிப்பா ஒரு சில வேணா உங்களோட நேமை வந்துட்டு நம்மளோட சேனல்ல சொல்லணும்னு விருப்பப்பட்டிருக்கீங்க. லக்ஷ்மி, கேஷு, விஷாலி, தருஞ்சா, ஸ்ரீநிதி, இந்த சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். வர செப்டம்பர் 4 வந்து ஸ்ரீநிதி சிஸ்டருக்கு பர்த்டே, அவங்களுக்கு அட்வான்ஸ் விஷஸும் நம்ம சொல்லிக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோ, என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? மா, நீங்க சொன்ன மாதிரி பெட்ரூம் எவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு டெக்கரேஷன். ஏயா நீ வேற. சே வா, அவங்கள கூப்பிட்டு இந்த பெட்ரூம் குறை சொல்லிட்டு நம்ம அங்க போவோம். அம்மா, சின்ன பொண்ணு, நம்ம பெட்ரூமே டெக்கரேட் பண்ணவா? எதுக்கு? இல்லம்மா, சும்மா அப்படியே டெக்கரேட் பண்ணுவோமான்னு கேட்டேன். ஓஹோ, அப்படியா? நானும் அந்த பிஞ்சு போய் தேஞ்சு போன விளக்க மாற தூக்கி வீசமா தான் வச்சிருக்கேன். அதுல 4 இழுப்பு இழுக்கவான்னு கேக்குறேன். ஓகேவா உனக்கு? என்னமா இப்படி சொன்னா எப்படி? வாயை மூடிட்டு வா. சரி. என்கிட்ட திட்டு வாங்கலன்னா இவனால சும்மாவே இருக்க முடியாது போல இருக்கு. சரி, நாமளும் போவோம். அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்டி வைக்க அவள் வருவாளா. மாறா, என்னடா இது? நம்ம தேவதை வருவான்னு பார்த்தா என்ன பெத்த தாய் ராட்சசி வந்திருக்கு. என்னமா ஏண்டா, அவ வருவாளா அவ வருவாளான்னு படிக்கிட்டு இருக்க, எவ வருவா? நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா? அவதான் வருவா. சரி சரி, இன்னைக்கு நீ இந்த ரூம்ல தூங்க வேணா. நமக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் நம்ம குடும்பத்து ரூம்ல போய் தூங்கு. எதுக்குமா? போனா போ. அம்மா, அப்ப பூமாரி? அவளும் தான் வருவா, கிளம்பி போ. சரிமா. எப்பாடி அப்பா, இந்த வீட்டுல நான் மட்டும்தான் மூளையோட இருக்கேன், மத்த எவனுக்குமே மூளையே இல்ல. சி, என்னது இது? பூமாரி இவ்வளவு நேரம் ஆகி இன்ன வரைக்கும் ஆளுக்கானோ? சரி வந்துருவா, நம்மள அப்படி உட்கார்ந்து இருப்போம். ஐயோ, பூமாரி வந்துட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம போய் ஒளிஞ்சுக்குவோம். ஐயோ, பூமாரி கூப்பிடுறாளே, இப்ப என்ன பண்றது? நேக்கு தெரியல. நேக்கு தெரியல. நேக்கு தெரியல. நேக்கு தெரியல. என்ன பூமாரி டாலா சொல்ற? ஒண்ணும் இல்ல பூமாரி, நீ எப்படி கூப்பிடுறியோ கூப்பிடு. பூமாரி கையில என்னது? என்ன பூமாரி இப்படி சொல்ற? அது கையில இருக்குது பால் தானே? நேக்கு வேண்டா பூமாரி. இல்ல பூமாரி, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூமாரி. நான் திரும்ப மாட்டேன். என்ன பூமாரி? இல்ல பூமாரி, சும்மா சொன்னேன். நேக்கு வேண்டாம். இல்ல பூமாரி, முறைக்காத பூமாரி, பயமா இருக்கு. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவள் சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாஞ்சி பாணி.
என்ன பூமாரி தூங்க போறேன்னு சொல்ற, நம்ம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாம். பூமாரி என்ன பூமாரி என்ன, கொஞ்சம் கூட என்கிட்ட பாசமாவே பேச மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சே விழுகிற. போச்சு. ஐயோ, இன்ன வரைக்கும் கண்டதெல்லாம் கனவா? சை, இப்படி கீழே விழுந்துட்டேனே. ஐயோ, எந்திரிக்க முடியலையே. அப்பா சாமி, எந்திரிக்கவே முடியலையே. இந்த பூமாரி எங்கதான் போனான்னு தெரியலையே. வந்து வெயிட் பண்ணி பார்த்து தூங்கிட்டேனா நானு? சரி, ரூம்ல போய் பாப்போம். இவ இங்க படுத்திருக்காளா? இவளுக்கோசரம் நான் அந்த ரூம்ல முழிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன். பூமாரி, இவ எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் காரணமான எங்க அம்மாவை சும்மா விட மாட்டேன். அம்மா, 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 கதவை துற. அம்மா, யாவண்டாம நைட்டு நேரத்துல கதவை தட்டிக்கிட்டு. அம்மா, கதவை துறன்னு சொன்னேன், கதவை துற. ஐயோ, இவன் ஒரு தண்டா. சரி, யோ அறிவு கட்ட மனுஷா, ஏய் ஏ எந்திரியா, யோ எந்திரியா. இவன் எந்திரிக்க மாட்டான், இவனை நம்ம வழியில தான் எழுப்பணும். அம்மா, என்னால இடி விழுந்துருச்சு. யோ, இடியெல்லாம் விழுகல, நான் தான் எட்டி உதச்சேன். உன் பையன் கதவை தட்டிக்கிட்டு இருக்கான், போய் கதவை திறப்போ. பகல் முழுக்க நான் தானே வேலை செய்யறேன், நைட்டு ஒரு நேரம் கூட நீ வேலை செய்யக்கூடாதா? யோ, என்ன என்ன ஓவரா வாய் பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், போய் மரியாதை கதவு திறப்போ. எப்ப பார்த்தாலும் இவ என்ன மிரட்டி மிரட்டி வேலை வாங்குறதே வேலை பொழப்பா வச்சிருக்கா. போய் கதவை திறக்க போறியா, இல்ல அப்படியே நின்றுட்டு இருக்க போறியா? இந்த போறமா. அம்மா, கதவை திறன்னு சொல்றேன், இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவன் வேற வரேன்டா, இருடா ஒரு நிமிஷம். ஐயோ மாறா, உனக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா என்ன எழுந்திரிக்கலையாப்பா? உங்க அம்மா என்னைக்கு பா நேரமா எழுந்திரிச்சிருக்கா? அம்மாவை எழுப்புங்கப்பா. ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, எந்திரி சின்ன பொண்ணு, இங்க பாரு, பையன் அடிபட்டு வந்திருக்கான். என்னது, மாறனுக்கு அடிபட்டுச்சா? ஆமா, எந்திரி சின்ன பொண்ணு. ஐயோ மாறா, என்னடா ஆச்சு, மூஞ்சு முழுக்க இவ்வளவு காயம்? ஒன்ன, இங்க உம்ச வாமா. என்னடா ஆச்சு, யாமல எதுக்கு கோவப்படுற? கோவப்படாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? என்னடா ஏமா, பூமாரி அந்த ரூமுக்கு வர சொன்னியா சொல்லலையா, அதை மட்டும் சொல்லு. ஏன்டா, நான் உங்க அப்பா கிட்ட தான் சொன்னேன். டேய் தகப்பா. ஐயோ, நான் வேற மறந்துட்டேனே. டேய் டேய் தகப்பா, பாவமா மூஞ்ச வச்சு நிக்காத, ஒழுங்காரு. என்னடா மவனே, நொன்னடா மவனே. பூமாரி வருவா வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்து நான் அப்படியே அவ வருவான்னு சொல்லி தூங்கிட்டேன். கனவுல அவளை கூப்பிடுற மாதிரி நான் கீழே விழுந்து எனக்கு இப்படி அடிபட்டுருச்சு. நான் இப்படி அடிபட்டுட்டேன்னு சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அப்படி இல்லடா மாறா. என்னடா அப்படி இல்லடா மாறா. சரி சரி, இன்னைக்கு இல்லையா பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம், போய் தூங்கு போ. போடா போடா பைய, போ. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒன்னா தூங்கணுமா? உங்க ரெண்டு பேரும் நடுவுல நான் படுக்கிறேன். மாறா, என்ன மாறா? நாங்க மட்டும் அந்த ரூம்ல தனியா படுக்கணும், நீங்க மட்டும் இங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுக்கணுமா? அப்படி எல்லாம் முடியாது, ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் படுப்பேன். சரி சரி, வந்து படு, வா வா. இதெல்லாம் திருந்தவே மாட்டான்.